எப்படின்னு வெல்கம் டு நாலேஜ் தனியா. பிரிவேசிகால் வந்து செகண்ட் பேப்பரில் ஏற்கனவே வந்து 4 லெசன் ஃபுல்லாக கிராமரில் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து 5th லெசன் பார்க்குறோம். சன்யா சன்யா அப்படின்னா வந்து பெயர்ச்சல் பற்றி பார்க்குறோம். சன்யான நவுனு அதை பெயர்ச்சல் பற்றி ஃபுல்லாக நீ பார்க்குறோம். இதில் 2 மார்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, 5 மார்க் வந்து 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு, இது ஃபுல்லாக பார்த்துங்க. இப்போ இதில் வந்து கொஸ்டின் பார்க்குறோம் நம்ம அபியாசில். ஏக்கியா தோ வாக்கியமே உத்தர் ஜிஜியே, இது வந்து ஒரு வாக்கியம் இரண்டு வாக்கியத்தில் வந்து விடை எழுதுக அப்படின்றாங்க. இதில் வந்து ஒரு கொஸ்டின்ஸாக இருக்குது, இது வந்து 2 மார்க்ஸு. நீ சன்னாக்கி பரிபாஷா ஜிஜியே அப்படின்னாங்க. இதில் வந்து சொல்லு பெயர்ச்சல் என்றால் என்ன அப்படின்ற மாதிரி இது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி 2 மார்க்கில் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து இப்போ இந்த சைடில் இருக்குது உங்களுக்கு. கிஷி யக்தி ஸ்தான் ஜாதி பாவ அவர் சம்பந்தக்கோ சுச்சித்து கர்ணேவாலே சப்தக்கோ சன்யா ககத்தேகை. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸு. அப்போ வந்து கிஷி அப்படின்னா, கிஷி அப்படின்னா வந்து ஏதாவது, யக்தினா வந்து மனிதன் அர்த்தையா, ஏதாவது ஒரு மனிதன் வந்து, ஸ்தான்னா வந்து ஒரு இடம் அர்த்தம், ஏதாவது ஒரு மனிதனையோ ஒரு மனிதனும் மற்றும் இடம். ஜாதி அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து குரூப்பாக இருக்கிறது, காமனாக சொல்கிறது. பாவ அப்படின்னா வந்து உணர்வு மற்றும் வந்து சம்பந்தம், இந்த சம்பந்தமாக வந்து அதை வந்து நம்ம உணர்த்தக்கூடியது தான் வந்து நம்மளுக்கு வந்து பெயர்ச்சல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதை மாதிரி இதுவரைக்கும் நீங்கள் எழுதினா உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சஞ்சாக்கே தூண் பேட்டு ஹோத்தேகை, இது வந்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. இது வந்து எக்டி வாக்ஸும் எக்டி வாசக் சன்யா, ஜாதி வாசக் சன்யா, பாவ வாசக் சன்யா அப்படின்னு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அடுத்தது 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். செகண்ட் ரம்மில் பாருங்கள், சவிஸ்தார் புத்தர்ஜி ஜே, இது வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸு. நம்ம வந்து சன்யா கிஷே ககத்தேகை அவர் உஷ்கே கித்தினே பிறக்கார்கை. இப்போ நம்ம மேலே நம்ம நடத்துகிற மதியம் அந்த 2 மார்க் கொஸ்டின்ஸு, அதிலே வந்து அந்த வேர்ட்ஸை எழுதிட்டு எத்தனை வகையாக பிரிச்சிருக்கான்றது. அது நீங்கள் வந்து அதில் வந்து மொத்தம் 3 இருக்குது. அதை வந்து நீங்கள் கித்தினே அப்படின்றது தீன் பிறக்கார்கள் அப்படின்னு எழுதிட்டு அது வந்து விவரமாக சம்ஜாயே அப்படின்னா வந்து அதை விவரித்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் இருக்க ஆன்சர் பார்த்துக்கலாம். நம்ம இந்த 2 மார்க் கொஸ்டின் படித்தோம்னா அதையே வந்து இந்த இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இது எழுதினா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 3 மார்க்ஸ் கிடைக்கும். மீதி வந்து 2 மார்க்ஸ் வந்து இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். யக்தி வாசக் சன்யா அப்படி, சக்தி வாசக் சன்யா அப்படின்னா இது வந்து ப்ரௌனம்னு சொல்கிறோம். கிஷி விசேஷ யக்தி யா விசேஷ ஸ்தான்யா விசேஷ வஸ்துக்கா போக கர்ணிவாலி சன்யா யக்தி யக்தி வாசக் சன்யாகை. அப்போ வந்து ப்ரௌனம்ஸ் என்றால் என்ன அப்படின்னா வந்து கிஷினா ஏதாவது வந்து விசேஷ அப்படின்னா சிறப்பான அர்த்தம், சிறப்பு ஏதாவது வந்து ஒரு சிறப்பான ஒரு மனிதரையோ யானை அல்லதுன்னு அர்த்தம், சிறப்பான மனிதரையோ அல்லது விசேஷ ஸ்தான் அப்படின்னா வந்து சிறப்பான இடத்தையோ அல்லது விசேஷ வஸ்து, வஸ்துனா வந்து பொருளை குறிக்கிறது, ஒரு விசேஷமான ஒரு பொருளையோ போகு கர்ணேவாலே வாலி, இது வந்து போகுனா இதை வந்து உணர்த்தக்கூடிய சொற்கள் தான் வந்து யக்தி வாசக் சன்யா அப்படின்னு இதுதான் வந்து ப்ரௌனவுன்ஸ் என்று அழைக்கிறோம். ஜெய்சே எடுத்துக்காட்டு வந்து மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி அப்படின்றது அவர் வந்து ஒரு சிறப்பான மனிதர், காந்தி நம்ம சிறப்பாக நம்ம குறிப்பிட்டு சொல்கிறதுனால மகாத்மா காந்தி. கன்னியாகுமாரி, கன்னியாகுமாரி அப்படிங்கும்போது அது வந்து அந்த இடத்த வந்து அது ஒரு இடத்த குறிக்கிறதுனால இது வந்து ஒரு சிறப்பான இடம் சொல்லலாம். கமல் அப்படிங்கும்போது இந்த இடத்துல தாமரைப்பூன்னு சொல்கிறோம், அந்த பூக்களுக்கு வந்து ஒரு சிறப்பான பூ வந்து கடவுளை உகந்த பூ வந்து தாமரை, லக்ஷ்மி தாமரை இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து இங்கே வந்து கமலை வந்து இங்கே சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பகவத்கீதா, பகவத்கீதா அப்படிங்கிறது அது வந்து ஒரு பொருள், பகவத்கீதையில் என்னென்ன பொருள் சொல்லியிருக்கான்றது இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் பேஜில் ஜாதி வாசக் சன்யா, ஜாதி வாசக் சன்யா அப்படின்னா இந்த இங்கேருந்து ஜாதி வாசகன்னு வந்து காமனவுன்னு சொல்லுவாங்க. காமனவுன் அப்படின்னா வந்து எல்லாம் சேர்ந்து வர்றது இந்த இடத்துல. கிஷி ஜாதிக்கே ஏகி பிரகார்கே பிராணியோன்யா வஸ்து வஸ்துவோன்யா ஸ்தானோங்கா போக கர்ணேவாலி சன்யா ஜாதி வாசக் சன்யாகை. ஜெய்சே பாலக் வித்யார்த்தி சகர் தேஸ்
லேக்கினி வாகன் அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மீனிங் பார்க்கலாம். கிசி ஜாதிக்கே, ஜாதி வந்து காமன் சொல்லி ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விதமான. ஏகிஹி பிரகார்க்கே பிராணியம், பிராணியம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து அனிமல்ஸை குறிக்கிறது. இந்த இடத்துல ஏதாவது ஏகிஹி பிரகார்க்கே பிராணியம் யா அந்த அந்த அப்படிங்கும்போது இந்த இடத்துல பிராணியும் போது இந்த அனிமல்ஸை குறிக்கும். அடுத்து வந்து நம்ம ஹுமன்ஸு நம்ம மனிதனை வந்து காமன் அப்படிங்கும்போது மனிதர்கள் கூட நம்மளுக்கு இங்கே நம்ம சொல்லலாம். யா அல்லது வஸ்துவம், வஸ்துவம் அப்படின்னு வந்து இந்த இடத்துல பொருள்களை மட்டும் குறிக்கும். ஸ்தானம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து பல இடங்களையும் குறிக்கும். அப்போ இந்த நோன் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் பண்மையில் வரதுனால தான் இங்கே டார்க் கொடுத்துருக்காங்க. பல இடங்களையும் குறிக்கும். வாது போகு, போகு கர்ணிவாலா, இந்த இடங்களெல்லாம் உணர்த்தக்கூடியதாக வந்து இருக்கிற சொல் தான் வந்து ஜாதி வாசக் சன்யா என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் வந்து காமன் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எடுத்துக்காட்டு வந்து பாலக், பாலக் அப்படின்னு இந்த இடத்துல வந்து சிறுவர்கள், வித்யார்த்தி அப்படின்னா மாணவர்கள், மாணவன் அப்படின்னா பன்மை தான் மாணவர்கள். ஷகர் அப்படின்னா வந்து நகரங்கள், நம்ம நகரத்தில் மக்கள் நிறைய பேர் வசிக்கிறாங்களோ அதனால் வந்து இங்கே ஷகர் கொடுத்துருக்காங்க. தேஸ் அப்படின்னா நாடு, நாடுகள். லேக்கினி, லேக்கினா எழுதுகோல், பென்சிலில் வந்து நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணுறோம் எழுதுறதுக்கு பென்சில்கள். நெக்ஸ்ட் வந்து வாகன், வாகன் அப்படின்னா நம்ம வண்டிக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் அப்படின்ற மாதிரி காமன் ஒன் சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாபவாசக் சஞ்சன், பாபவாசக் சஞ்சன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பண்பு, பண்பு பெயர் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறது. அஸ்டாக் நவுன் அப்படின்பாங்க. கிசி வியக்கித்தியா வஸ்துக்கே குண, குண தோஷ் ஆதார் தசா பாவ ஆதிக்கா போகு கர்ணேவாலு சன்யா, சன்யா பாவவாசக் சன்யாகை ஜெய்சே. எடுத்துக்காட்டு சஞ்சந்தா, நீச்சிதா, லம்பாயி, ஊன் ஊன் சா